என்னங்க தாத்தா இப்படி புலம்ப விட்டார் வணக்கம் மக்களே வெல்கம் டு எஃப்டி எஃப் அஸ்வித் மோகி ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோன்னு உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் சங்கர் அவருடைய இயக்கத்தில் இப்போது ரிலீஸ் ஆகியிருக்க இந்தியன் டூ படம் எப்படி இருக்குன்றத நம்ம டீட்டெயிலாக ஐவியில் பார்க்க போகிறோம் இந்த படத்தை மேலும் லீட் பண்ணியிருக்காங்க அவர்கள் ரகுல் பிரிசங்க அவர்கள் பிரியா பானிசங்கர் அவர்கள் ஜெகன் அவர்கள் பாவி சங்கர் அவர்கள் வேவேக் அவர்கள் விவேக் ஏஇ அவர்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர் வளம் வருது ஸோ இந்த படம் இந்தியன் விட பெஸ்ட்டாக இல்லை ஓஸ்ட்டாக அது மட்டும் இல்லாமல் தாத்தா கதரை விட்டாரா இல்லை நம்மளுக்கு நிறைய புலம்பு ஊட்டாரா அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயில் ரிவியூவில் பார்க்க போகிறோம் ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாரும் டேங்கிருக்கும் நீங்கள் நல்ல வியூஸ் பார்க்குறீங்க ஸோ லைக் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க பட் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்து போயிடுறீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம ரிவியூக்கு போகலாம் இந்தியன் டூ இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே லைன் தான் அதாவது நாட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுங்கள் அதுதான் இந்த படத்துடைய உங்கள் லைன் ஒட்டுமொத்த லைனே இதுதான் இதுதான் இந்த படத்துடைய கதை நகரும் கூட சொல்லலாம் ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தார்த் அவருடைய நண்பர்கள் பிரியாஸ் பவானி சங்கர் ஜெகன் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்காங்க பாகிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஊழல் பண்ணுறவங்களும் லஞ்சம் அவங்கள பற்றி கேள்வி கேட்குறது எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குது அவங்களை சுட்டி தான் என்னோட வேலையை ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க சுட்டி காட்டுற ஒவ்வொரு நபரும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாளே விடுதலை செய்யப்படுறாங்க இது ஏன் என்ன அப்படின்னு நடக்கும்போது தான் இதுக்கெல்லாம் ஒரு திறந்தார் அவர் இருக்கும்போது தான் நல்லா அந்த நாடு அதுக்கப்புறம் நாடு நாசமா போச்சு கம் பேக் நம்ம சொல்லிட்டு ஆஷாக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா வந்தாரா கதரை விட்டாரா அதுதான் அந்த படத்தினுடைய கதையே ஓகே இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த படத்தில் பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது நெகட்டிவ் நிறையா இருக்குது அது ஏன்றத சொல்கிறேன் முக்கியமாக ஸோ இந்த படனுடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு ஒரு டாப் நாச்சான விஷுவல் அப்படிங்கூட சொல்லலாம் எஸ்பெஷலி கேலண்டர் சாங்கில் வர பிக்சரைசேஷன்லாம் பிரில்லியண்ட்டாக இருந்தது அத அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் அளவுக்கு அவருடைய சினிமோட்ராஃபி இருந்துது பட் ஸ்டண்ட் சீக்குவன்ஸில் அந்தளவுக்கு பிரமாதமாக ஆகவும்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை நிறைய கிளம்சினஸ் இருந்தது அவரோட விஷுவலில் இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த படத்தில் ஏஆர் ரொம்ப இசை போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலி கமல் அவரோட இன்ட்ரோவே ஏஆர் ரொம்ப மியூசிக்கில் தான் வருது அதுதாங்க பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சு ஏன்னா அடினரோடய மியூசிக் இந்த படத்தில் இருக்கா இல்லையான்ற கூட ஃபீலாக இருந்தது ஏன்னா பாட்டு நல்லாயிருக்கு பட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்தளவுக்கு ஸ்பெஷ ஸ்பெஷலாக இல்லை லைக் ஒரு விக்ரம் படத்துக்கு கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் கூட இந்த படத்துக்கு ஸ்பெஷலாக இல்லை எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்டடாகவே இருக்க தவிர்த்து அதுமாரி சாங்ஸாக வர டெம்ப்ளேட்டர் இருக்குது தவிர்த்து ஸ்பெஷலாக எதுவும் பேக்ரவுண்ட் இல்லை ஆக்சுவலி நிறைய இடங்கள் ஏறமான பிஜிஎம்ஸ் இந்த படத்தில் வளம் வந்துட்டு இருக்குது எஸ்பெஷலி அவர் கொல்லும் போது அவரோட இன்ட்ரோஸ் வரும்போது வர பிஜிஎம்ஸ் எல்லாமே இந்தியன் ஒன்லேருந்து எடுக்கப்பட்ட பிஜிஎம்ஸ் ஸோ அதுதான் சொல்லி ஆகணும் அண்ட் தென் இந்த படத்தில் முத்துராஜ் அவருடைய ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும் அப்புறம் எடிட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும் இது எல்லாமே படத்துக்கு கரெக்டான தான் கொடுத்துருக்கு பட் இந்த படத்தை வந்து ஆக்சுவலி இது மூணு பார்ட்டாக கூட எடுக்கலாம் போல் ஏன்னா ஒரு பார்ட்டே மூணு மணி நேரம் அடுத்த பாட்டு எத்தனை வரும்னு தெரில ஏன்னா படத்தோட லென்த்தே கஷ்டப்பட்டு தான் கட்பணிக்காரர் திரி ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள் ஸோ அது அவருடைய உழைப்புக்கு நம்ம பாராட்டியே ஆகணும் அண்ட் சங்கரோட விஷயம் பற்றி ஆகணும் எஸ் ஏன்னா இந்தியன் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லஞ்சம் கேட்குறவங்கள பற்றி கொலை பண்ணி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் இதில் வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்கள பற்றி சொல்லியிருக்காரு அதாவது நீங்கள் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுனால தான் அவங்க லஞ்சம் வாங்குகிறாங்க ஸோ அதனால் நீங்கள் கொடுக்காதீங்க இது எங்கேருந்து ஆரம்பிக்குது வீட்டில் இருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லி அதாவது உங்களுக்கு பெற்ற பசங்களுக்கு அவங்களுக்காக சொல்லி சொல்லி இவங்க லஞ்சம் வாங்கி லஞ்சம் வாங்கி நாட்டை அசுத்தப்படுத்துகிறாங்க ஸோ அதனால் வீட்டை ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்துங்க சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அது ஒரு மீன் விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி அவங்க வீடை சுத்தமாக வச்சுருந்தா நாடு ஆட்டோமெட்டிக்காக சுத்தமாகிடும் அப்படின்றத இது வந்து கருத்து ஊசி நல்லாவே போட்டிருக்காரு இது ஆக்சுவலி கேட்கப்பட வேண்டிய விஷயம் நல்லா செலவு பண்ண விஷயம் இன்னும் இந்த ஜென்ரேஷனில் இன்னும் உங்களால் நடந்துகிட்டாருக்கு ஸோ அதனால் அவர் சொல்லி பார்த்தாரு சரி ஃபஸ்ட்டு வீட்டை சரி பண்ணுவோம் வீடு சரியானால் ஆட்டோமேட்டிக் நாடு சரியாகும் அதுதான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த விஷயம் அது பாராட்டுக்குரியது நல்ல ஒரு விஷயம் அதுக்கான டைலாக்ஸ் எழுதப்பட்ட விதமும் சரி நிறைய இடங்கள் நல்லாயிருக்கு பட் ஒரு சில இடங்களில் சுஜாதா இல்லையே அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வரதான் செய்யுது ஏன்னா சுஜாதா இருந்தால் இன்னும் அந்த டயலாக்ஸ் பிரமாதமாக வந்திருக்கும் ஒரு சில இடங்களில் அந்த சுஜாதா மிஸ்ஸிங் நிறைய இடங்களில் ஃபீல் ஆகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அண்ட் வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ படத்தினுடைய வே ஆஃப் பிளே ட்ராக் கிடைக்குது அதாவது ஒரு மாத்திரையை போட்டால் டோசேஜ் இருக்குது அப்படியே படுத்து தூங்கிடலாம் ஆனால் அதே மாதிரி ரெண்டு மூணு தடவை போட்டால் என்ன ஆகும் அது மாதிரி தான் ஸோ ஒரு விஷயத்தையே ரெண்டு மூணு தடவை சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அஞ்சு பேரோட பேரண்ட்ஸு என்னென்ன பண்ணுறாங்க அவங்க மட்டும் இன்னும் ஒழுங்காக அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதாவது சித்தார்த் ஃபேமிலி பிரியா அவங்களோட ஃபேமிலி அப்புறம் ஜெகன் ஃபேமிலி ஜெகனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்புறம் ஹக்குள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அஞ்சு பேரோட ஃபேமிலியும் ஊழலுக்கு ஊழலும் லஞ்சம் வாங்குறவங்களாம் அதாவது ஒரு ஒழுங்காக வேலையை செய்யாதவங்க நாட்டுக்கு ஸோ அவங்கள பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது அவங்களோட கதையை காணிச்சுருக்கா சரி இந்தியன் தத்த என்ன தான் பண்ணுறேன் இந்தியன் தாத்தா எங்கே இருக்கார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டு தான் செய்யுது ஆக்சுவலி இந்திய தட்டை வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை சொல்லிடுறாரு முதல் ஒரு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் வந்து சொல்லு நீ முதல்ல கரெக்டாக இருக்கியா அப்புறம் நாடக சொல்லலாம் அப்படின்னு மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு அவங்களோட ஸ்க்ரீன் அவங்களோட ஸ்க்ரீன்ஸை காட்டுற அந்த சீக்கொன்ஸ் எல்லாமே கொஞ்சம் படத்தில் சோறுவடை தான் செய்யுது அதாவது படத்தில் ஏகப்பட்ட உழைப்பை போட்டிருக்காங்க எல்லா சைலும் எஃபர்ட் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க அதை பாராட்டலாம் ஆனால் அதுக்கான சுவாரஸ்யம் படத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை சுவாரஸ்யமாக இன்னும் கொஞ்சம் நகர்ந்துருந்தா படம் இன்னும் சுவாரஸ்யமாக அதிகமாக இருந்திருக்கும் ஸோ நம்ம பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஆஹா சூப்பரான படம் போயிருக்கோண்டா சூப்பரான படத்தை பார்க்கணுண்டா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருக்கும் பட் இந்த படத்தில் சுவாரஸ்யம் அப்படின்ற ஃபேக்டர் கொஞ்சம் கூட இல்லாமல் போகுது அது காரணம் இந்த படத்தினுடைய லெந்தி ஃபீல் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ஈவன் நம்ம இந்தியன் தாத்தா வந்து போய் கொள்கிற இடங்கள் கூட சரி லென்த்தி லென்த்தியாக காட்டுறாங்க அதுவும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அவர் வந்து ஒவ்வொருத்தவர்களையும் கொண்டு அந்த வர்மக்கலையோட இந்த வர்மக்கலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அது எல்லாமே ரொம்ப டீடைலிங்காக இருக்குது டீடைலிங்காக இருந்து ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி சரி தட்டு கொண்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் வருது ஏன்னா ரொம்ப படத்தில் எல்லாமே ட்ராக் அடிக்குது லென்த்தி இருக்குது அதான் விஷயமே சரி இந்த அதாவது அவங்க ஃபேமிலியை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே முடிஞ்சிச்சா பார்த்தா அப்படி இல்லை இன்னும் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போது அப்புறம் க்ளைமேஸ் ஒரு ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சிருக்காங்க அதுதான் விஷயமே நடிப்பு ரீதியாக பார்த்தோம்னா உலக நாயகன் அவர்கள் உண்மையாகவே கொடுக்கப்பட்டவரை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு அவரை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியதில் தி காட் ஆஃப் இந்தியன் சினிமா கூட சொல்லலாம் ஸோ அவரை வந்து பிரிச்சு தள்ளிட்டார் அவர் ரோலை சூப்பராக இப்படி இன்னும் அந்த லுக்லேயே அந்த மெயின்டெயின் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ்லேயே இந்த படம் ஃபுல்லாக விளம்பராரு அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் மேக்கப் உண்மையாகவே அமர்க்கலமாக பொருந்திருந்தது பட் உலக நாயனை தாண்டி வேற யாருக்குமே பெருசாக ஸ்பேஸ் இல்லை உலக நாயனே ஸ்பெஷலாக ஸ்பேஸில் கூட சொல்லலாம் அவரும் பெருசாக பெரிய லென்த்தியாக வரல கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸில் வர ஃபைட் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருலாமா அப்படின்னு தோணும் இது பட் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு தான் இருந்தது ஸோ இது இவரு சைடு இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தாக இருக்கட்டும் ரகுல் பிரியா பிரியாபணி சங்கராக இருக்கட்டும் மற்ற எந்த கேரக்டராக இருக்கட்டும் மனசில் பெருசாக பதியிலை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இல்லை உலக நாயன் தவிர்த்து ஸோ உலகநாயன் கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு போது இப்போ மற்ற கேரக்டரும் பெருசாகவும் இல்லை அதுதான் இந்த படத்தினுடைய நிசப்தன இன்னும் இந்த படத்தினுடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தினோட டியூரேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இந்த டியூரேஷன் தான் படத்தோட மிக மிகப்பெரிய ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்ச படத்தை வந்து மொத்தமாக எடுத்து விட்டுருவாங்க ஒரு பத்து மணி நேரம் எடுத்து விட்டுருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு பாட்டுக்குன்னு சொல்லிட்டு மூணு முறை எடிட் பண்ணுற ரொம்ப கஷ்டப்பட எடிட் பண்ணுறீங்கன்னு பார்க்கும்போதே தெரியுது ஸோ அந்த த்ரீ ஹவர்ஸை மல்லு கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இன்னதான் நீங்கள் வந்து ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அது கொஞ்சம் ட்ராக் அடிக்குது சுவாரஸ்யம் இல்லாதவும் போகுது அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தினுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாத்தா கதரை விட்டாரா இல்லை புலம்ப விட்டாரா கேட்டிங்கன்னா ரெண்டுமே பண்ண விட்றாரு கதரவும் விட்றாரு சேம் டைம் என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் விட்றாரு ஸோ தாத்தா தாத்தா ஒரு தடவை மட்டும் பார்க்குற மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் இன்னும் கொஞ்சம் ட்ராக் ஆகி இன்னும் கொஞ்சம் சீன்ஸ்லாம் மோசமாக போயிருந்தால் கண்டிப்பாக படம் ஆவரேஜாக கூட போயிருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையாவே வந்துருக்கு ஸோ இந்த எஃபர்ட்ஸ்க்காக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபுலாக அமையுது இன்னும் கூட ஆக்சுவலி இந்த படம் பார்த்து முடிச்சு கூட நல்லா பண்ணியிருக்கலாமேப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கத்தான் செய்யுது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அது மட்டும் மிஸ்ஸிங் ஸோ பார்ட் த்ரீ அதாவது இந்த சேனாதிபதியோட வீர சே சேக சேனாதிபதி அவரோட கதை தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாங்க அது எப்படி இருக்க போதுன்றதான் இருந்து பார்ப்போம் லெட்ஸ் சி த இந்தியன் த்ரீ ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கண்டேஷனுக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லென் ஸ்டே வித் மி எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி